வந்து நாடார் முறைப்படி மீன் வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், அப்புறம் காரம் வந்து உரப்பு வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து தேவைக்கேற்ப, அப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப, அப்புறம் தனியா பவுட்ரு தேவைக்கேற்ப, மிளகு தூள் வந்து தேவைக்கேற்ப எல்லாம் போட்டு பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து வறுக்க போகிறோம். ஒரு மூணு புளிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை வந்து தோசைக்கல் எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ வந்து நல்லா இந்த எண்ணெயிலேருந்து ஆவி வந்துருச்சு. இப்போ மீன் இந்த சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன், அதை எடுத்து போட்டுடலாம். ஒன்றுன்னா எடுத்து எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. இப்போ நிறையா பபுள்ஸ் பபுள்ஸாக நிறையா முறை முறையாக வந்து நிறையா சத்தம் வருது. இது வந்து நல்லா வேகாமல் இருக்குன்னுங்கிறது தான் இந்த மாதிரி அர்த்தம் வந்து. இது வந்து வந்து நல்லா சவுண்டெல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு. நல்லா பார்த்தாலே நமக்கு வெந்த மாதிரி, அடியில் ஒரு பாகத்தில் வெந்த மாதிரி இருக்கும். வந்து ஒரு ஸ்டிஃபாக ஒரு மாதிரியாக இருக்கும் கலர் வந்து. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா மீனையும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அந்த மீனெல்லாம் வந்து இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இது சங்கரா மீன். இது வந்து இந்த மாதிரி மண்டையெல்லாம் பொறிக்கும் போது வந்து எல்லா பக்கமும் பொறிக்கணும். இப்போ அடியில் இருக்க பக்கத்தில் பொறிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து சைடு நல்லா வந்து சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மண்டையெல்லாம் வந்து இந்த அடியில் விழுந்தாச்சு, சைடை திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மீனெல்லாம் வந்து இப்படி தோசை கரண்டியை வச்சு இப்படி எடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பண்ணி எல்லா மீனையும் வருங்க. அளவுக்கு வந்து எல்லாம் திருப்பி போட்டாச்சு. சவுண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அடியில் வேகாமல் இருக்கிறதுனால சவுண்டு வந்து பொரியல் சவுண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சவுண்டு இப்போ வந்து நல்லா சவுண்டு வந்து நல்லா நின்றுச்சு. இப்போ வந்து நான் அந்த எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து இந்த அளவுக்கு மீன் வறுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி மீனை வறுத்து குழந்தைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. அப்புறம் வந்து பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் அவங்களுக்கும் கொடுங்க. நாங்கள் ஆச்சு சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி.